கோவலம் இது வந்து நான் மூணாவது தடவை நாலாவது தடவை வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 6:20 ஆகுது. போகணும் இது வந்து நான் மூணாவது தடவை நாலாவது தடவை வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து 5:20 வரேன்னு நினச்சேன். நம்ம எங்கே போனாலுமே 1 மணி நேரம் லேட்டு தான். போட்டுகள் நிறைய இருக்குது, நிறைய போட்டு வந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. போய் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது சரி கிடச்சதுன்னா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் காஷ்மீர் போகிறது தான் பிளான் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலாம். ஏன்னா போகணும் இது வந்து நான் மூணாவது தடவை நாலாவது தடவை வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அன்லக்கு தான் கோவலத்துக்கு. இருந்தாலும் சரி போய் பார்க்கலாம். போட்டுகள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நிறைய போட்டுகள் வந்துட்டு இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். மீன் மார்க்கெட் அந்த இடத்துல உண்டு, அந்த சைட்ல உண்டு. அதாவது ஸ்ட்ரெயிட்டா வரும்போது அதுல கடைகள்லாம் இருக்கும்ல, இந்த விளையாடுறது கடைகள், அதுக்கு லோடி வரும்போது அந்த பக்கத்துல மார்க்கெட் உண்டு. நாங்க கொஞ்சம் முன்னமே உள்ள வந்துட்டோம். பார்க்கிங்லாம் உள்ளே இருக்குது உங்களுக்கு. நீங்க 2-வீலரா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, பீச் வரைக்குமே கொண்டு வந்துடலாம். அப்படிதான் நிறைய பேர் கொண்டு வந்துடுறாங்க. 2-வீலர்லாம் மோஸ்ட்லி பீச் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. நாங்கள் காரை வந்து பெய்டு பார்க்கிங் இருந்தது, அதனால் அங்கே வந்து பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஏன்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னா வந்து மடி திரும்ப போகணுன்றக்காக நாங்கள் அங்கேயே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். அதே மாதிரி இருந்தோம். நைட்டு 8:00 வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். 6:00 ஆயிடுச்சில் போகிறதுக்கு, நம்ம போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீனோட ரேட்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி, மீன் நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். மீன் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி சின்ன கடற்கரைகளுக்கு போகும்போது, சின்ன கடற்கரைன்னா இந்த சின்ன போட்டுகள் இருக்கக்கூடிய கடற்கரைகளுக்கு போகும்போது சின்ன மீன்கள்லாம் எப்போவுமே நமக்கு கிடைக்கும். அதாவது கவளை, அதே போல் காரப்பொடி, நாக்கு மீன், சின்ன சின்ன திருக்க மீன், இந்த மாதிரி மீன்கள்லாம் எப்போவுமே, சின்ன சின்ன சங்கரா மீன், அதே போல் நமக்கு பேர் தெரியாத மீன்களே நிறைய இருக்கும். கலவா மீன், குட்டி கலவா மீன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன போட்டுகள் போகக்கூடிய இடத்துல வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி மீன் வாங்க போனால் நீங்கள் தைரியமாக எப்போனாலும் போய் வாங்க போகலாம் தான். இப்போ நம்ம என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல் எடுத்ததுமே கெண்டல் விலையை கேட்டதுமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கெண்டலை இதுவரைக்கும் நம்ம காசிமேட்டில் தான் வாங்கியிருக்கோம். என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கெண்டலோட அதாவது மடசங்கரான்னு சொல்லுவாங்க, நல்ல ருசியான மீன் தான். அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது இன்னுமே ருசியாக இருக்கும். இங்கேயுமே காசிமேட்லேயுமே சின்ன போட்டுக்களில் நிறைய தடவை வந்திருக்கும். அதனால் நிறைய தடவை நம்ம வாங்கிட்டும் வந்திருக்கிறோம். இந்த சீலா மீன் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு போச்சு, வாங்கினாங்க. 1.5 கிலோ தான் இருக்கும், மூணு மீனும் சேர்த்தே 1.5 கிலோ தான் இருக்கும். ஆனால் 1200 ரூபாய்க்கு அவங்க வாங்கினாங்க. பக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. மீன் வரத்து ரொம்ப வரிக்கவளையா, இந்த கவளை மீனை வரிக்கவளைன்னு சொன்னாங்க. இதை டேஸ்ட் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். எவ்வளவு குரு? 100 ரூபாயா? இதான் பெரிய மீன் கிடச்சுனா கூட வாங்க. இங்கே ஐஸ் எங்கே கிடைக்கும்? ஆமாம். அப்படியா? இது என்ன கருவாடு? எவ்வளவு எவ்வளவு? 200 ரூபா கொடுங்க. அப்புறம் வரும்போது ஒரு கருவாட்டு கடை இருந்தது. சரி ஓகே, துண்டு கருவாடு ஏதாவது நல்ல கருவாடாக இருந்தால் வாங்கலான்னு பார்த்தா, ஓரா கோழி மீன் கருவாடு, ஒவ்வொரு கருவாடும் 200 ரூபா 100 ரூபான்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்கும் கருவாடெலாம். இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே போடுற கருவாடில், ஒரு வாரத்துக்கு முன்னே போட்ட கருவாடா, இது ஒரு 10 நாள் இருக்கும் அந்த கருவாடெலாம் போட்டு. ஏன்னா டெய்லி கொண்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களே, அந்த காற்றுலே இருக்குது, அதனால் கலர் கொஞ்சம் அப்படி இருக்கும். மற்றபடி கருவாடெலாம் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கருவாடுகள்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கருவாடு வேணால் அங்கே அம்மா மீன் எனக்கு வரது இல்லையா? பெரிய மீன்கள்லாம் தூண்டில் மீன்லாம் சாயந்தரம் வராதா? பெரிய மீன்லாம் காலி ஆகிட்டா? அப்புறம் இந்த பொடி மீன்கள் சொன்ன மாதிரி, இந்த காரப்பொடி, குட்டி குட்டி பாறை, குட்டி குட்டி கிளிச்ச மீன், முட்டி மீன், இது எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன மீன்களை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி இடங்களை தாராளமாக வாங்கலாம். பூ மீன் சொல்லுவாங்க. ஏன்னா நான் போனதுமே ஐஸ் எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். அதனால் அவங்க ஐஸ் கிடைக்கிற இடத்த சொன்னதுனால எனக்கு இந்த திருக்க, இந்த நாக்கு மீன், இது எல்லாமே வாங்க ஆசையாக தான் இருந்தது. அது என்ன மீன்? புளிப்பாம்பா.
இந்த பாம்பு மீன் சொல்லக்கூடிய இந்த விலாங்கு மீனை சாப்பிடுவாங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. விலாங்கு மீனா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்களில் விலாங்கு மீனை சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. இங்கே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க பாம்பு மீன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் விலாங்கு மீன் வெரைட்டின்னு சொன்னாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த மீனுக்கு பேர் உங்கள் ஊரில் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது எவ்வளோ நாக்கு எவ்வளவு? எனக்கு இந்த நாக்கு மீன் மேலே கண் இருந்தது, சரி வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நாக்கு மீனை மாத்திருக்கையெல்லாம் வாங்கியாச்சுன்னா 200 ரூபா தான் சொல்கிறாங்க. ரெண்டே சேர்த்து 300 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இதுக்காக நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகணுமே யோசிச்சுட்டு இருந்தேன். கையிலே நிற்க முடியல, அப்படி வலிக்குது. அவங்க சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து பொடி மீன் வாங்குகிற மைண்ட் செட்டில் நான் வரல. அதே நிறைய வெரைட்டி முளைகள்லேருந்து பொடி பொடி மீன்கள் தான் எல்லாருமே எடுத்து போட்டுட்ருந்தாங்க. கடைசியாகவும் அவங்க நெட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் தான் இருந்தது, நண்டு யாராக கூட கிடையாது. அங்கே தூண்டில் மீன்லாம் வாங்கினா மதியானம் 1 மணிக்கெலாம் வரணும் அப்படின்றாங்க. 1 மணி, 2 மணி, 3 மணி அந்த டைம் தான் வருமா, வர வர காலி ஆகிட்டே இருக்குமா, அந்த டைமில் வரணுன்றாங்க. ஆனால் அங்கே தூண்டில் போட்டுட்ருக்காங்க, தூண்டில் போடுறாங்க, ஒரு வரிசையாக நின்று போட்டுட்ருக்காங்க பாருங்களேன். தூண்டில் இந்த கடலில் பசங்க தூண்டி போட்டுட்ருந்தாங்க. அப்படியே சரி ஓகே, ஃபிஷர்மேன் தான் தூட்டி போட்டுட்ருக்காங்க பொழுது. அப்போது பெரிய மீன் வந்தால் வாங்கலான்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு தூண்டிலாம் வாங்கிட்டு வந்து சும்மா பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இருட்டுப்பட்டதுமே இந்த குரூப்பெல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஃபிஷர்மேன்ஸ் மட்டும் ரொம்ப நேரம் 7:30 வரைக்கும் தூண்டில் போட்டு கடலுக்குள்ளே தான் நாங்கள், அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்குமே அவங்களுக்கு எதுவுமே கிடச்ச மாதிரி இல்லை. சரி கிடச்சா வாங்கலாம், நானும் 8 மணி வரை அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். கடைசி வரைக்கும் பெரிய மீன் கிடைக்கவே இல்லை. எல்லா இடமும் ஒரே மீன் தான் இருக்கு, ஏதாவது வித்தியாசமாக இருந்தா இருப்பா. எல்லா கடையிலையும் ஒரே மீன் தான் இருக்கு. எவ்வளவு கூறு போட்டு? 100 ரூபா தான் மத்தி மாதிரியே இருக்கணும். ஓ, மத்தி மாதிரியே எத்தனை மீன் இருக்கு? மத்தி மாதிரியே இருக்குல்ல, பட் வந்து மத்தி கிடையாது. இது வேற மீன், இது வேற மீன். அதுதான் ரெயின்போ சார்டின்னு சொல்லக்கூடிய மொதகண்டை தொண்டன். நேற்று நம்ம வீட்டில் ஒருத்தருந்தோம்ல, இது வரிக்கவளையா? இது வேறு வரிக்கவளையா? வரி வரியா தெரியுது பாருங்க. ஆமா, அவங்க இதுல ஒரு வரி வரி லைன் தெரியுது பாருங்க, ஷைனிங் அந்த தெரியுது, இதுல தெரியுது பாருங்க. அந்த கீரி மீன் சலையில புள்ளி புள்ளியா இருந்தது. இந்த கவளையில எத்தனை வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா? இதை வரி கவலைன்னு சொல்றாங்க, அதில் வரி வரியா இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு மத்தி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் முதல்ல மத்தி மாதிரி இருக்குன்னாங்க, அப்புறம் கவளை மாதிரி இருக்குன்னாங்க, அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்? கவளை மீன் மாதிரி இருக்குமா, மத்தி மீன் மாதிரி இருக்குமா? மத்தி மீன் மாதிரி இருக்குமா? இல்லை, மத்தி கொஞ்சம் நெய்யா இருக்கும்ல, கவலை கொஞ்சம் அதே மாதிரி தான் மாதிரி இருக்கும். இதுவும் இது கொஞ்சம் கவலை மாதிரி இருக்குமோ? ஏன்னா போன மார்க்கெட் வீடியோவில் வானகரத்தில் எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருந்தது முதுகு பக்கத்தில். அதை கீரி மீன் சாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து வரி வரியாக இருக்கனால வரி கவலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கீரி மீன் சாலை வந்து டேஸ்ட் வந்து முதகண்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முள்ளும் முதகண்டையில் முள் இருக்க மாதிரியே இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வந்து டேஸ்ட்டு ஒருத்தவங்க மத்தி மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க, ஒருத்தர் கவலை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் வாங்குறக்கு ஆசையாக தான் இருந்தது, இருந்தாலும் பெரிய மீன் கிடைக்கலையே. பெரிய மீன் இல்லாமல் இந்த சின்ன மீனுக்காக ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வரணுமான்ற மைண்ட் செட்டில் தான் யோசிச்சுட்டே இருந்துட்டு இருந்தேன். பாறை கொஞ்சம் இருந்தது, ஆனால் பாறை மீன்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக விளா சொன்னாங்க. கொஞ்சம் அதிகம் கிடையாது, ரொம்ப அதிகமாக விளா சொன்னாங்க. 100 ரூபாயாம் பாறல் குடி 100 ரூபா வாங்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பால் காரல் இந்த மாதிரி இடத்துல வந்தனா இது கொஞ்சம் தட்டையாக இருந்தோன்னா தட்டை கவலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தோட்டா அந்த மாதிரி மீன், கொஞ்சம் சீடை சீப்பு மீன் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும், பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும். எவ்வளோ பாறை எவ்வளவு? பார்த்து வில சொல்லுங்க, பிடிச்ச ரேட் சொல்லு. நானும் அட்லாஸ்டாக ஒரு 7-8 போட்டு தாண்டி வந்த பிறகு இந்த பாறை மீனை பார்த்தேன். அப்போ நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ரெண்டு மீனும் சேர்த்து 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அந்த பெரிய மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும், 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். தூக்கி பார்த்தேன் வெயிட்டு, ரெண்டும் சேர்ந்து 3 மீனும் சேர்ந்து 1.25 கிலோ அப்படி வரும்.
அவங்க 1500 ரூபா சொன்னாங்க. நான் 1000 ரூபா வரைக்கும் கேட்டு பார்த்தேன், தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த வக்கடையா அந்த மீனை வந்து 350 ரூபான்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த அந்த பறவை குழா மீன், குட்டி குட்டி பறவை குழா மீனை 200 ரூபான்னு சொன்னாங்க. ரெண்டு சேர்த்து ஒரு 1.5 கிலோ டு 2 கிலோக்குள்ள வரும். இது குழா மீன் எவ்வளவு? 2 கிலோக்குள்ளதான் இது 200 ரூபா. ஓகே, அப்போ இதுக்கு நியாயமா வில சொல்லலாம்ல? இல்லை அது 200 ரூபாய்க்கு ஓகே வருது. இந்த மீன் தான் இந்த இதை வக்கடன் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் போன தடவை. அது 350 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் இதை குறைக்கவே இல்லை. இது எவ்வளவு? 350 ரூபாய். நியாயமாக தான் சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு அது மட்டும் வில சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த போட்டுக்கு வந்தா இந்த வலை மீன், வரிக்கன் மீன், இந்த கொஞ்சம் மிக்சிங்கா குறுக்க மீன், இதெல்லாம் சேர்ந்தால இருந்ததா? கேட்கவும் தெரியல. எங்க உள்ள வரைக்கும் 1500 ரூபா சொன்னாங்க. மொதல் கண்டே அந்த வரிக்கு எவ்வளவு மீனுமா இருக்கு? 1200 ரூபாயா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிருச்சு. அப்புறம் சரி ஓகே, நம்ம இனிமேல் வந்து நமக்கு மீன் அவ்வளோதான் கிடைக்கும். நானும் கேட்டு பார்த்தேன், அவங்க சொன்ன விலையிலேருந்து நியாயமாக தான் 1500 ரூபா சொன்ன. 1000 ரூபா கேட்டு பார்த்தேன், தரலை. எவ்வளோ பாரு, 600 ரூபா. பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பாறையே 1 கிலோ தான் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன சைஸ் தான், 1 கிலோ 1.5 கிலோ தான் இருக்கும். 600 ரூபா சொன்னாங்க. ஜனமும் நிறைய வந்திருந்தாங்க. அவங்க மீன் இதெல்லாம் சேலே ஆகலை. நாங்கள் நைட் 8 மணி வரை இருந்தோம்ல, போட்டில் வச்சுட்டு அப்புறம் அவங்க ஐஸில் போட்டு போயிட்டாங்க. 1.5 கிலோ இருக்கும். இந்த பாறைலாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, 1200 ரூபா, 1500 ரூபா அப்படி சொன்னாங்க. எல்லாமே வந்து ஒரு 2 கிலோவுக்கு உள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே சூரியனும் அடைஞ்சிருச்சு. அவங்களும் போட்டெல்லாம் மேலே ஏற்றிட்டு அவங்களும் மீனெல்லாம் ஐஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் மறுநாள் சேலுக்கு கொண்டு வருவாங்களா இருக்கும், அல்லது வேறு மார்க்கெட்டுக்கு எங்கேயும் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்றது தெரியலை. ஆனால் அன்றைக்கு வந்து தண்ணி கலங்களாக இருந்தது, மீன் வரத்தில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மீன் வந்தாலுமே ரொம்ப எல்லாம் விலை கம்மியாகாது. சின்ன மீன்கள் தான் விலை கம்மியாக இருக்கும், பெரிய மீனெல்லாம் கொஞ்சம் விலையாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களும் பொய்யிலன்னு சொல்லலை. எப்போவுமே நம்ம வந்து காசிமேடு வானகரம்னு சொல்லி சுற்றிட்டே இருக்கிறோம். அதனால சரி ஒரு சேஞ்சுக்காக தான் நான் எடுக்க வந்திருந்தேன். அதுவும் வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி ரிலாக்ஸ்டாக அப்படியே ஈவினிங் வெளியே போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி தான் வந்தோம். வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.